வெல்கம் டு சமையல் புதிது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி அது தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் மைதா எடுத்துக்கேன், 1 ஸ்பூன் சக்கரை, உப்பு தேவையான அளவு, முட்டை, எண்ணெய். வாங்க பிசைஞ்சுக்கலாம். வாங்க மாவு பிசைஞ்சுக்கலாம். சக்கரை நான் 1/2 கப்பு தான் மைதா எடுத்திருக்கேன், பாதி முட்டை போதும், முழு முட்டை வேண்டாம். இப்போ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை, சக்கரை, உப்பு, இது மூணு தாங்க. இன்னும் தண்ணி சேர்க்கல, தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்களா, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிசைறீங்களோ, ஒரு 10 நிமிஷமாக பிசையணும் குறி குறைஞ்சது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இழுத்து இழுத்து பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் பரோட்டா. இந்த பாருங்க, இது மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். நம்ம எவ்வளோ எவ்வளோ இழுத்து இழுத்து பிசைறோமோ அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக வரும், கையிலேயே ஒட்டாது மாவட்டம், நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்க எப்படி நல்லா உள்ள இதாக இருக்கு பாருங்க, சாஃப்டாக வரும். இதுமாரி இருந்தா நல்லா சாஃப்டாயிடுச்சு. நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்க, எண்ணெய் நல்லா ஃபுல்லாக தடவி வச்சிருச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். வாங்க 2 hours ஆயிடுச்சு, இப்போ எப்படி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதாக பால் பிடிச்சிக்கலாம். இப்போது இங்கே பாருங்க நல்லா டைட்டாக நல்லா புஃபுன்னு மேலே வருது, அவ்வளோதான். நீங்கள் மாவை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. இதே மாதிரி பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இப்போது ஊட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பவுலில் எண்ணெய் இருக்குது, எண்ணெயில் இது மாதிரி நல்லா முக்கி முக்கி வச்சிடணும். முக்கி வச்சாச்சு, இது ஒரு 5 minutes ஊறட்டும். 5 minutes ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நல்லா ஊறிடுச்சு, இப்போ வந்து திரட்டிக்கலாம். இப்போது வாக்கிங் ஏரியாவில் கொஞ்சம் ஆயில் ஊட்டிக்கலாம். ஆயில் நல்லா தடவிக்கோங்க, இப்போ தான் கீழே ஒட்டாது. பாருங்கள் நல்லா கிளியமாக வருது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. எந்த அளவு இப்போ நம்ம பெருசாக்க முடியுமோ அந்தளவு பெருசாக்கிக்கோங்க. ஹோட்டல்லாம்
போட்டு இது பண்ணுவாங்க திரட்டுவாங்க அப்படி வேணா இது நம்ம எந்த அளவு பெருசாக்க முடியுமோ அந்த அளவு பெருசாக்கிக்கோங்க ரொம்ப தின்னா இருக்கணும் இப்படி கிழிஞ்சாலும் பரவாயில்ல கிழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவு நல்லா வந்திருக்கு இப்போ கையில அப்படியே சுட்டிக்கலாம் இந்த எட்ஜ் பின்னாடி வச்சிருங்க பாருங்க நல்லா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி வச்சிடலாம் பாருங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி காட்டுறேன் நல்லா ஒட்டாம கீழே ஒட்டாம இருக்கு பாருங்க பாருங்க சுத்தறது காட்டுறேன் அவ்வளோதான் அதான் வந்துக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க இப்போ அடுப்பில் பேன் வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சாச்சு பேன் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இதை ஊட்டிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சா லேயர் வராது லைட்டாக தேங்க போதும் ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் போதும் போதும் போட்டுடலாம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு குறைஞ்ச தீயிலே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க ரொம்ப அதிகமாக வச்சுக்கினா தீஞ்சிடும் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும் இப்போ திரி போட்டிருக்கேன் அடுப்பு ரொம்ப அதிக தீயாக வேணாம் ரொம்ப குறைவாக வேணாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈவனாக வேகும் சீக்கிரமும் கலர் வராது கலர் வந்துச்சுன்னா உள்ளே வேகாது பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க கலர் வந்துருச்சு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க திரி போடலாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கீழே ஒர்க்கிங் ஏரியில் வச்சு நல்லா தட்டிக்கலாம் சூட்டோடு தட்டணுங்க அப்போ தான் லேயர் லேயராக வரும் பாருங்கள் தட்டியாச்சு நல்லா லேயர் லேயராக வந்து போடுங்க இப்படி தான் வரணும் நம்ம பரோட்டா ரெடி பாருங்கள் பிளேட்டில் மாற்றியாச்சு நம்ம பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் லேயர் லேயராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ